பிரபல தமிழ் சினிமா இயக்குனர் வசந்தபாலன் கவலை. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை சார்பில் புகையிலை பற்றிய விழிப்புணர்வு வீடியோ ரீல்ஸ் போட்டு நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன் விருது வழங்கி கௌரவித்தார். முன்னதாக ஹர்ஷமித்ரா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் வரவேற்புரை ஆற்றினார். விழாவில் கவிஞர் நந்தலாலா, மதர் தெரசா கல்லூரி சேர்மன் உதயகுமார், ஹலோ எஃப்எம் துணை மேலாளர் ஜான் பிரிட்டோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் இறுதியாக ஹர்ஷமித்ரா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சசிப்பிரியா கோவிந்தராஜ் நன்றி உரை ஆற்றினார். இந்த விழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பயிற்சி செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவரை தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன் பேசுகையில், தமிழ் சினிமாவில் அங்காடி தெரு, வெயில் போன்ற வெற்றி படங்களின் இயக்குனர் வசந்தபாலன் திருச்சியில் நடைபெற்ற தனியார் மருத்துவமனையில் புகையிலுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு 5,000 ரூபாய் கூட சம்பளம் வரவில்லை என்கிறார்கள். ஆனால் அதற்கு 6 லட்சம் வரை செலவு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் நாட்டில் இன்று மருத்துவத்துறையும் நீட் போன்ற தேர்வுகளால் மிகவும் விலை உயர்ந்த துறையாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்தியா முழுவதும் நீட் தேர்வு பற்றிய விழிப்புணர்வு இல்லையா? இந்தியா முழுவதும் நீட் தேர்வு பற்றிய விளம்பரம் இல்லாத மாநிலமோ சாலைகளோ இல்லை. நீட் தேர்விற்கு அனைத்து மாணவர்களும் தயாராகி வருகிறார்கள். 5 லட்சம் ரூபாய் சேர்த்து கட்டி விடுங்கள், 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் உங்கள் மகனை நீட் தேர்விற்கு அனுப்பி விடுகிறோம் என்கிறார்கள். அப்போது அந்த மாணவனின் மனது என்ன சொல்லும்? இப்போது 5 லட்சம் கொடுத்தால் பின்னணியில் 50 லட்சமாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என சொல்கிறதோ என்ற கவலை இப்போது எனக்கு வருகிறது. 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே இந்த 5 லட்சத்தை 5,000 மடங்கு 1,000 மடங்கு என ஒரு வியாபாரியை இந்த சமூகம் மற்றும் அரசியல் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்தையோ சென்னையையோ விட்டு திருச்சி போன்ற நகரங்களில் இவ்வளவு பெரிய மருத்துவமனையை கட்ட வேண்டும் என்ற சேவை மனப்பான்மை உள்ள ஒரு மருத்துவரை இந்த நாடு இழந்துவிடுமோ என்று வருத்தம் அளிக்கிறது. சேவை செய்கிற மருத்துவரை இனி வரும் காலகட்டத்தில் நாம் இழந்துவிடுமோ என்ற அச்சமும் ஏற்படுகிறது. புகையிலை மிகப்பெரிய சமூக சீர்கேடுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தற்போது பத்திரிகைகள் பின்னால் ஜாதி பெயர் போடாமல் வருகிறது. அந்த நஞ்சை விரட்டிவிட்டோம். அதேபோல் தொடர்ந்து கவிதைகள், தொடர்கதைகள், சமூக வலைத்தளங்கள், ரீல்ஸ் மூலம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த புகையிலை என்ற இந்த சமூகத்தை விட்டு விரட்டி அடிப்போம் என பேசினார். இந்நிகழ்வில் பயிற்சி செவிலியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.